ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டே தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் டேயை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெண்டு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் எடுத்துருக்கோம். அது என்னன்றது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த ஹேர் டே எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் நமக்கு தேவை அப்படின்றத வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா செம்பருத்தி இலைகள் தான் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி கொழுந்து இலைகளாக எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டோம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்செடுக்க போகிறோம். வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேணாம், வெறும் தண்ணி மட்டுமே போதும். நல்லா நைஸ் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்செடுத்துக்கலாம். ஏன்னா இதை வந்து வடிகட்ட முடியாது, அதனால் நம்ம இந்த மாதிரி நல்லா அரைச்செடுத்துக்கிட்டோம்னா வடிகட்ட வேண்டியதில்லை. நம்ம வடிகட்டினா கூட வடிஞ்சு வராது, அந்தளவுக்கு ஒரு மாதிரி வழுவழுன்னு இருக்கும். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து வந்து இது கூட ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்னா வாழைப்பூ. வாழைப்பூ உரிக்கும்போது அதனுடைய தோல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் எடுத்துருக்கோம். இது வந்து ரொம்ப நல்லாவே ரிசல்ட் தரும். நம்மளுடைய முடிகளில் நல்லா பிடிச்சிக்கும், அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஹேர் டையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த ரெண்டே ரெண்டு இதழ்கள் மட்டும் எடுத்திருக்கேன், நமக்கு இது மட்டுமே போதும். செம்பருத்தி இலைகளோடய நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம், ஆனால் வடிகட்ட முடியாது, அதனால் இதை வந்து நான் தனியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே உள்ள மொத்தமாக ஒரு தண்டு மாதிரி இருக்கும், அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு அடுத்து குட்டி குட்டி இந்த மாதிரி பீஸாக போட்டுக்கலாம். அப்படியே போட்டோம்னா மிக்சியில் அரையாது, அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது கூட இந்த தோல் வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். செம்பருத்தி இலைகளை அரைச்ச அதே மிக்ஸி ஜார்லேயே நீங்கள் ஆட் பண்ணி கூட அரைச்சிக்கலாம். ஆனால் நான் வந்து வேறு ஜார் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு முழுசுமே தேவையில்லை, ஆஃப் பீட்ரூட் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. தோல்லாம் சிவன்ற அவசியம் இல்லை, நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா அரைப்படும், அதனால் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. அல்லது நீங்கள் துருவி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இதை வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது, இதை வந்து வடி கட்டிட்டு ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து டைரெக்டாக இரும்பு கடாயை நீங்கள் எடுத்துக்கோங்க. நாம் வந்து ஒரு வடிகட்டி வச்சு இதை வந்து ஜூஸை மட்டும் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். பீட்ரூட் கூட நமக்கு அரைஞ்சிரும், ஆனால் வாழைப்பூ வந்து அந்த தோல் வந்து சக்கசக்கையாக இருக்கும், அதனால் நம்ம அதை வடிகட்டி தான் யூஸ் பண்ண முடியும். பீட்ரூட்டோட கலரும் வாழைப்பூவோட கலரும் பாருங்கள், ரெண்டும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு டார்க் கலர் நமக்கு கிடைக்கும்.
இப்போ பாருங்கள் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம். ஜூஸ் இந்த அளவுக்கு இருக்குது. நல்ல கலர் பாருங்கள், நல்ல ஒரு டார்க் கலரில் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா செம்பருத்தி இலை, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் ஆகணும், நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கொதிச்சு சுண்டி வரணும். இதில் ஒரு ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் இதில் சேர்க்க போகிறோம், முக்கியமான இன்க்ரீடியன்ட். அதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு செம்பருத்தி பூவோட பொடி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி பூ இருந்ததுன்னா கூட செம்பருத்தி இலையை அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க. நான் பூ இல்லாதனால நான் வந்து அதனுடைய பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா கட்டி விழுந்துடும், அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. செம்பருத்தி பூ உங்களுக்கு கிடச்சதுன்னா அதில் ஒரு 10 பூ தாராளமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் கலர் பாருங்கள், நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா பிருங்கராஜ் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதாவது வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் ஏன் அடுத்தடுத்து உங்களை மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்படின்றனா கட்டியாயிரும், அதனால தான் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கரிசலாங்கண்ணி கூட உங்களுக்கு இலைகளாக கிடச்சா கூட ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக. நான் இல்லாதனால நம்ம வந்து பொடிகளை வந்து இதில் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் நல்லா கலர் வந்து நல்லா ஒரு டார்க் கலருக்கு மாறி வருது. இன்னும் இருக்க இருக்க கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகி வரும். உங்களுக்கு சூப்பரான ஹேர் டை, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மொதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்க கலர் பாருங்கள் அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு. ரொம்ப கொதிச்சு சுண்டியும் வர வேணாம், ஒரு நார்மல் கன்சிஸ்டன்சியில் நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். ஓரங்கள்லாம் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. நல்லா இந்த ஹேடை வந்து இளநரைகள் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம், முதுநரைகள் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம். ரொம்பவுமே ரிசல்ட் நல்லாவே கொடுக்கும். அவங்களுடைய ஒயிட் ஹேர்லாம் நல்லா ஒரு டைமே நீங்கள் யூஸ் பண்ணவுடனே டக்குன்னு நல்லா சேஞ்ச் ஆகி காட்டுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டோம். பாருங்கள் ஓரளவுக்கு நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து உடனே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம நல்லா ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், டை வந்து நல்ல ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஓரங்கள்லாம் தொட்டால் நல்ல ஒரு கருப்பு கலரில் இருக்குது. இன்னும் நீங்கள் ஓவர் நைட்லாம் விட்டிங்கன்னா இன்னுமே நல்ல கலர் கொடுக்கும். நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் தான் விட்டுருந்தேன். இப்போ நம்ம இதில் வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் மட்டும் சேர்த்துட்டு நம்ம ஹேர்லாம் அப்ளை பண்ண வேண்டியது தான். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் வந்து மருதாணி இலை, அதாவது ஹென்னா பவுடர் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து இதில் இண்டிகோ பவுடர் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம மருதாணி பவுடர் சேர்க்குறோமோ அதே அளவுக்கு நம்ம இண்டிகோ பவுடரையும் சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அவரி பொடினா என்ன அப்படின்ட்டு. அவரி பொடினா வேறு ஒன்றுமே இல்லைங்க, இண்டிகோ பவுடர் தான். இது வந்து நமக்கு எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அல்லது ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நல்ல குவாலிட்டியாக உள்ளதாக வாங்கிக்கோங்க. லோக்கலில் வாங்கிக்கிட்டோம்னா அது வந்து நமக்கு கலர் கொடுக்காது, அப்புறம் ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்காது.
நல்ல பொடியாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் நமக்கு டை வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். பாருங்கள், நமக்கு டை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் எக்காரணத்தை கூட்டும் இதில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிடாதீங்க. தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்காது. அப்படியே உங்களுக்கு ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆஃப் லெமனை வந்து இதில் பிழிஞ்சு விட்டுட்டு ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக வெது வெதுன்னு இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஹேரில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒத்துக்காது இந்த மாதிரி தலையில் வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா உடனே சளி பிடிச்சிக்கும், காய்ச்சல் வந்துடும், இந்த மாதிரிலாம் உண்டு. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக வெது வெதுன்னு இருக்கும்போது நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. நிறைய பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும் பார்த்திங்களா, அவங்கெல்லாம் அப்ளை பண்ணால் உடனே வந்து சளி பிடிச்சிக்கும், ஏதாவது பண்ணிடும். ஆனால் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணோம்னா எந்த ப்ராப்ளமும் வராது, எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. இந்த ஹேர் டையை என்னுடைய ஹேரில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை வந்து நல்லா சிக் எடுத்துக்கோங்க. சிக்கோட ஹேரில் வந்து டை அப்ளை பண்ணாதீங்க எப்போவுமே. அதேமாதிரி ஹேரில் வந்து ஆயில் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம ஹேரில் வந்து நல்லா ஒட்டும் டை. பாருங்கள் எவ்வளோ ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்ட்டு. வெளியில் பார்க்க தெரியாது, ஆனால் உள்பகுதியில் நிறைய ஒயிட் ஹேர் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ வெள்ளை முடிகள் இருக்குது, ஃபுல்லாகவே வெள்ளையாக தாங்க இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு வெள்ளை முடி இல்லை, நீங்கள் வந்து வெள்ளை முடியில் அப்ளை பண்ணி காட்டுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது. திக்கான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருக்குது. நான் அப்ளை பண்ணும்போது அப்படியே சூடாக இருக்குங்க, அதாவது சூடானா ரொம்ப இல்லை, வெது வெதுன்னு இருக்குது. இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஹெட்டேக்லாம் வரவே வராது. அதுக்குன்னு ரொம்ப சூடானா அப்ளை பண்ணிடாதீங்க, மைல்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஹீட்டில் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா உள்பகுதியில் நல்லா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து டை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக டையை வந்து நிறுத்திட்டு நீங்கள் எப்படியும் 1 மந்த் கழிச்சுட்டு நீங்கள் ஹேர் டை வந்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க. நேச்சுரல் ஹேர் டை, ஏற்கனவே டை அப்ளை பண்ணியிருக்க ஹேரில் வந்து நம்ம நேச்சுரல் ஹேர் டையை அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டே கிடைக்காது. கெமிக்கல் ஹேர் டை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் நேச்சுரல் ஹேர் டையை அப்ளை பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேர்த்துக்கு அது மாதிரி தெரியாது. நீங்கள் வந்து டக்குன்னு கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நேச்சுரல் ஹேர் டை நீங்கள் அப்ளை பண்ணிடுவீங்க, ஆனால் ரிசல்ட்டு வரலன்னு சொல்லுவீங்க. ரிசல்ட்டு வரலன்றது உண்மை கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ணுற விதம் தான் தப்பு. அதனால் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. வீடியோ பிடிச்சா மட்டும் பாருங்கள், பிடிச்சா மட்டும் லைக் போடுங்க. அப்படி இல்லைனா பேசாமல் ஸ்கிப் அப் பண்ணிவிட்டு நீங்கள் பட்டிக்க போயிட்டுருங்க. ஆனால் பேடாக கமெண்ட் பண்ணாதீங்க, ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து பேடாக வருது. பேட் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ மனசு கஷ்டப்படணும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் மட்டும் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுவீங்க, ஆனால் அதனுடைய வேதனையும் வலியும் எங்களுக்கு தான் தெரியும். அதனால் பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலனா ஸ்கிப் அப் பண்ணிவிடுங்க. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சி யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.